அன்பார்ந்த பத்திரிகையாளர்கள் வணக்கம். எங்களுடைய முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், இந்த தேசத்தின் முகமாக இருக்கின்ற குரலாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகின்ற 12ஆம் தேதி தமிழ்நாட்டில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார். அதில் 2 இடங்களிலே பேசுகிறார். ஒரு இடம் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலியில் எங்களுடைய தென் மாவட்ட வேட்பாளர்களை எல்லாம் ஆதரித்து பேசுகிறார். மாலை கோயம்புத்தூரில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடன் இணைந்து மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் மாலை உரையாற்ற இருக்கிறார்கள். இது முதற்கட்டம். அதே போன்று எங்களுடைய அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஓரிரு நாட்களில் வரவிருக்கிறார். அதே போன்று எங்களுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வர இருக்கிறார். இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்குமான தேர்தல். சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் ஜனநாயகம் வெல்ல வேண்டும், இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும். காங்கிரஸ் இந்தியா கூட்டணி என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, வேளாண்மை குடிமக்கள் விவசாயிகளை பாதுகாப்பது. பாஜக கூட்டணி என்றால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஒழிப்பது, விவசாயிகள் பாதுகாப்பு இல்லாமல் புதுடெல்லியில் தலைநகரத்தில் வருடக்கணக்கில் போராட்டம் நடத்துவது, தற்கொலை செய்து கொள்வது, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை. இதுதான் பாஜகவிற்கும் இந்தியா கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம். ஆகவே உண்மைக்கு புறம்பாக தொடர்ந்து இந்திய அளவில் மோடி பேசுகிறார். தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்பவர் கத்தி கொண்டிருக்கிறார். ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லுகிறார். மாற்று கட்சிகளிலிருந்து மிரட்டி அமலாக்கத்துறை சிபிஐ இன்கம் டேக்ஸ் மூலமாக சோதனை என்ற ரைடை நடத்தி தன்னுடைய கட்சிக்குள் இழுத்து எல்லா வழக்குகளையும் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறார் அல்லது திரும்ப பெற்றிருக்கிறார். இதுதான் மோடியுடைய ஆட்சியுடைய ஸ்டைல். ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. எல்லோருக்கும் எதிரான ஆட்சி நடக்கிறது. ஒரு குடிமக்களுடைய தலைமையிலும் இந்தியாவில் உள்ளவர்கள் 150,000 ரூபாய் கடன் சுமையை ஏற்றி இருக்கிறார். உண்மை என்றால் என்ன என்றே சம்மந்தம் இல்லாமல் பேசி வருகிறார்கள். கச்சைத்தீவு என்றுகிறார், கச்சைத்தீவை பேசுகிறார். அதுக்கடுத்த ஒப்பந்தம் ஒன்று இருக்கிறார், அதை பற்றி பேச மாட்டேங்கிறார். ஆகவே குறிப்பாக எவ்வளவோ தவறு செய்கிறார், எவ்வளவோ மிரட்டுகிறார். மாநில கட்சிகளை, பாஜக இல்லாத மாநிலங்களில் ஆட்சி செய்யும் அரசுகளை கலைப்பதற்கும் விலைக்கு வாங்குவதற்கும் அமலாக்கத்துறை சிபிஐ ஐடி போன்ற தன்னிச்சையாக செயல்படும் இயக்கங்களை அனுப்பி அச்சுறுத்துகிறார், வழக்கு போடுகிறார், சிறைபிடிக்கிறார். உச்சபட்சமாக அண்ணன் இந்திரா காந்தியை பற்றி பேசியது தான் இந்த தேசத்துடைய மக்கள் அவரை மன்னிக்கப் போவதில்லை. ஆகட்டும், 2009 ஆகட்டும் பிரதமர் வேட்பாளர் என்றுமே அறிவிச்சதில்லை. ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு யார் பிரதமராக வருவாங்கன்ட்டு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்களா, எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் உறக்க சொல்லுவேன், ஓங்கி சொல்லுவேன் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.